தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. மொழி ஒரு இனத்துக்கு ஒரு கலாச்சாரத்துக்கு அடையாளமாகும். குறிப்பாக உலகத்திலேயே பழமை வாய்ந்த ஒரு தொடர்ந்து பயன்படுத்தப்படும் மொழியாக இருக்கும் நம் அன்னை தமிழில் நம் அனைவரும் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பெருமையும் பாதுகாக்கும் வகையில் இந்த கழகத்துடைய முயற்சிகள் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக அந்த பணிகளை இந்த கழகம் நிர்வாகிகள் பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் என்ற அடிப்படையில் முத்தமிழறிஞர் கலைஞர் கற்றுக் கொடுத்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் தொடர்ந்து தமிழ் மொழிக்காக பல அறிவிப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் ஒவ்வொரு துறை அறிவிப்பிலும் வெளியிட்டு அதை செயல்பாட்டுக்கு அந்தந்த ஆண்டே கொண்டு வருவது ஒரு சிறப்பான பழக்கமாக கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மென்பொருட்களையும் இந்த நூலையும் சொன்ன நேரத்தில் சொன்ன ஆண்டில் உருவாக்கி இங்கே வெளியிடுவதில் துறை சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக நான் பெருமை அடைகிறேன். இந்த கழகம் மிக முக்கியமான ஒரு பங்காற்றி வருகிறது எங்கள் துறையிலும் இந்த அரசாங்கத்திலும். ஏனென்றால் மொழி ஒரு இனத்துக்கு ஒரு கலாச்சாரத்துக்கு அடையாளமாகும். குறிப்பாக உலகத்திலேயே பழமை வாய்ந்த ஒரு தொடர்ந்து பயன்படுத்தப்படும் மொழியாக இருக்கும் நம் அன்னை தமிழில் நம் அனைவரும் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பெருமையும் பாதுகாக்கும் வகையில் இந்த கழகத்துடைய முயற்சிகள் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக அந்த பணிகளை இந்த கழகம் நிர்வாகிகள் பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இணைய கல்விக் கழகம் 2001 தலைவர் கலைஞர் ஆட்சியில் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை உருவாக்கின அதே ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. இதில் பிரிவுகள் கல்வி பிரிவு, மின் நூலக பிரிவு, கணித்தமிழ்ப்பு பிரிவு, ஒவ்வொரு பிரிவிலும் முக்கியமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வேற எங்கேயும் செய்யாத எந்த மாநிலத்திலும் செய்யாத முயற்சிகள் இங்கே மேற்கொண்டு வருகிறோம். சில உதாரணங்கள் நான் கூற விரும்புகிறேன். கல்வி பிரிவில் தமிழ் மொழியில் சான்றிதழ் கல்வி, பட்டயம், பட்டம் போன்ற கல்வி திட்டங்களை இணைய வழியில் நடத்துதல், கல்வி திட்டங்களை செயல்படுத்த 38 நாடுகளில் 175 தொடர்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 71,250 மாணவர்கள் இதில் பயன்பெற்றுள்ளனர். சென்னை மண்டலத்திற்குட்பட்ட 50 கேந்திரிய வித்யாலய பள்ளிகளிலும் தமிழ் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் பரப்புரை திட்டம் மூலம் வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கும் பேச்சு தமிழ் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. பண்பாட்டு பரப்புரையின் கீழ் இணைய வழியில் பன்னிசை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் மின்னூலக பிரிவில் தமிழ் மின்னூலகத்தையும் பண்பாட்டு மின்களஞ்சியத்தையும் நிர்வகித்தல், தமிழர் பண்பாடு நாகரிகம் பற்றி உலகத்தோருக்கு அளித்தல், 100,000 மேற்பட்ட அரிய நூல்கள், பருவ இதழ்கள், ஓலைச்சுவடிகள்,
ஆவணங்கள் ஆகியவற்றை கொண்ட மின் நூலகத்தை தமிழ் இணைய கல்விக்கழகம் வழங்கி வருகிறது. 800,002 ஓலைச்சுவடு பக்கங்கள் மின்னுருவாக்கம் செய்யப்பட்டு டிஜிட்டல் காப்பி செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. இத்தளமானது 10 கோடி பார்வைகளை விரைவில் அடைய உள்ளது. 10 crore வியூஸ். கனித்தமிழ் பிரிவில் கனித்தமிழை மேம்படுவதற்கான மென்பொருட்களை உருவாக்குதல். கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் ஒருங்குறி எழுத்துக்கு, அதாவது யூகோட், கீழடி விசைப்பலகை, தமிழ் நிலை ஒருங்குறி மாற்றி, பிழை திருத்தி, இலக்கண ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு கனித்தமிழ் மென்பொருள்களையும் கருவிகளையும் உருவாக்குகிறது. இதற்கு சிறப்பாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கனித்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டு, அந்த மாநாட்டில் பல புதிய கருவிகள், மெஷின் லேர்னிங் பற்றி, செயற்கை நுண்ணறிவு மூலம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மற்றும் பெருந்திரள் மொழி மாதிரிகள், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உள்ளிட்ட பல தலைப்புகளில் பல கருத்து பரிமாற்றம் நடந்து, அந்த ஆராய்ச்சி ஏடுகளெல்லாம் கனிக்கோவை என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு மலரும், கனித்தொகை என்ற தலைப்பில் விழா மலரும் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து வேறு எந்த மாநிலத்திலும் எந்த மொழிக்கும் செய்யாத அளவிற்கு இந்த முதலமைச்சரின் திராவிட மாடல் அரசால் மேற்கொள்ளப்பட்டு, இன்றைக்கு இது ஒரு உதாரணமாக இந்த நூலும் இந்த மென்பொருட்களும் வெளியிடப்பட்டன. மீண்டும் ஒரு முறை இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இதற்கு ஆலோசனையும் கருத்தையும் வழங்கிய புலவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும், இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு பணி செய்த அனைத்து ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் அவர்களுக்கும் என் வாழ்த்தை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.